அடச்சே கேவலமானவர்களா, இந்த அளவுக்கு கூட நீங்கள்லாம் இறங்கி போவீங்களாடா அப்படின்னு காரி துப்புகிற அளவுக்கு இலங்கை ஒரு காரியத்தை செய்திருக்குது நண்பர்களே. இதைவிட இலங்கை தரம் தாழ்ந்து போக முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒரு ஆச்சரிய அதிர்ச்சியை நமக்கு கொடுக்குது இலங்கை. மீண்டும் மீண்டும் இதெல்லாம் என்ன, இதுக்கு மேலேயும் ஐட்டம் இருக்குதுல்ல, இதுக்கு மேலேயும் இறங்கி போகமில்ல அப்படிங்கிற மாதிரி சிங்கள பௌத்த ஆதிக்கவாத இலங்கை ரொம்பவுமே நாளுக்கு நாள் ரொம்பவுமே தரம் தாழ்ந்து கேவலமாக போய்கொண்டு இருக்குது. இன்றைக்கு நாம பேச போகிற விவகாரமும் அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான். இதுல அதுவும் இந்த முறை சீனாவுடைய கை வெளிப்படையாகவே தெரியுது நண்பர்களே. சீனாவுடைய மிரட்டலுக்கு பணிந்து இலங்கை இப்படி ஒரு அருவறுக்கத்தக்க செயலை செய்ய முன்வந்திருக்கிறத பார்க்கும்போது நமக்கே உண்மையிலேயே சே இதெல்லாம் ஒரு நாடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணுது நண்பர்களே. நான் எந்த விவகாரத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கெஸ் பண்ணவங்க நீங்க கெஸ் பண்ணது சரியா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சீனாவுடைய வூஹான்லேருந்து கொரோனா வைரஸ் கிளம்பிய போது உலகம் பூரா வெளிவந்த முதல் செய்தி என்ன அப்படின்னா, வூஹான் வைரலஜி லேபில் அவங்க ஏதோ புதிய வகை உயிரியல் ஆயுதத்தை பரிசோதனை செய்த போது அது வந்து தப்பிச்சிருச்சு, அது வெளியில் போய் அந்த வூஹானில் இருக்கிற அந்த மார்க்கெட் இருக்கு இல்லையா, அந்த மாமிச மார்க்கெட் அங்கே ஸ்ப்ரெட் ஆகி அங்கேருந்து தான் எல்லாத்துக்கும் பரவிச்சு அங்கேருந்து உலகம் பூரா பரவிருச்சு. கோவிட் வைரஸ்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கிற உண்மையிலேயே வூஹான் வைரஸ் வூஹான்லேருந்து சீனாவுடைய வூஹான்லேருந்து தான் கிளம்பிச்சு, சீனாவுடைய லேபுகள்ல இருந்து தான் கிளம்பிச்சு அப்படிங்கிறது தான் சீனாவின் மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதற்கு அடுத்தது ஒரு செய்தி வந்தது 2020 வெளிவந்த செய்தியில என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, சீனாவில் அவங்க நாட்டில் இருக்கிற இந்த லேபுகள்லாம் இருக்குது இல்லையா, அனிமல் டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, மருந்துகளெல்லாம் முதல்ல வந்து மிருகங்களின் மீது பரிசோதனை செய்து பார்ப்பாங்க இல்லையா, அது எலியாக இருக்கலாம், கினிபிகாக இருக்கலாம், அதற்கு பிறகு முயல் மேலே பண்ணுவாங்க, அதற்கு பிறகு கடைசி டெஸ்டிங்காக மனிதர்களுக்கு வழங்குவதற்கு முன்பு குரங்குகளின் மீது டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட குரங்குகள் அதாவது லேபில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே குரங்குகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. 2021 இதே போல பயங்கர டிமாண்டு லேபில் எல்லாம் சீனாவுடைய லேபுகள் எல்லாம் குரங்குகளே கிடைக்கிறது அரிதா போயிருச்சு. இதனால சீனாவால் மனிதர்களுக்கு மருந்துகளை கொடுப்பதற்கு முன்பு மிருகங்களின் மீது டெஸ்ட் பண்ணும்போது கடைசியாக குரங்கு மேலே டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னையா, அந்த குரங்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதால் அவங்களுக்கு மருந்து தயாரிக்கிற அந்த ப்ராசஸே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஸ்தம்பிச்சு நிற்க போகுது அப்படின்லாம் செய்தி வந்தது. 2022 இன்னொரு செய்தி வருது சீனாவிலேருந்து. அது என்னன்னா, சீனாவில் வந்து குரங்குகளுக்கு பயங்கரமான டிமாண்டு. அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னாக்க, ஒரு குரங்கோட விலை கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் வரைக்கும் உயர்ந்து விட்டது அப்படிங்கிற செய்தி வெளிவருது. சீனாவுடைய கரன்சி மதிப்பில் சொன்னோம் அப்படின்னாக்க 1.5 லட்சம் யுவான், இந்தியாவுடைய பணம்ல 21,000 ரூபாய். இந்த அளவுக்கு ஒவ்வொரு குரங்குடைய விலையும் உயர்ந்து விட்டது. அதனால இந்த மருந்து தயாரிக்கிற நிறுவனங்களுடைய லேபுகள்ல குரங்குகளுடைய எண்ணிக்கையே இல்லாம போயிருச்சு. அவ்வளவு பணம் கொடுக்க தயாராக இருந்தா கூட குரங்கு இல்லை அப்படிங்கிற செய்தி வெளிவந்தது சீனாவில இருந்து. இந்த செய்திகளை எல்லாம் நாம படிச்சுட்டு அப்படியே கடந்து போயிட்டோம். ஆனா சீனாக்காரன் எப்பேற்பட்ட ஆளு பார்த்துக்கோங்க, 2023 இப்பொழுது சீனாவில இருந்து ஒரு செய்தி ஒன்று வெளிவருது. அது என்ன அப்படின்னாக்க, இலங்கையில இருந்து 1 லட்சம் குரங்குகளை நாங்க இறக்குமதி செய்ய போறோம். இலங்கையில வாழ்கிற குரங்குகள் டாக் மெக்காக் அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்த குரங்குகள். அவை பெரும்பாலும் இலங்கையில மட்டும்தான் இருக்குது. இலங்கையில இருக்கிற ஒரே வகை மக்காக் குரங்கு இதுதான். இதுல 3 சப்ஸ்பீஷிஸ் இருக்குது அவ்வளவுதான். இந்த டாக் மக்காக் குரங்குகள் இருக்குது இல்லையா, இவை வந்து IUCN லிஸ்ட்ல, அதாவது சர்வதேச பட்டியல்ல எண்டேஞ்சர்டு லிஸ்ட்ல இருக்குது, சிவப்பு பட்டியல்ல இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அதாவது அழிவின் விளிம்புல இருக்கிற ஒரு வகையை சேர்ந்த குரங்குகள் இந்த டாக் மக்காக் குரங்குகள். இந்த குரங்குகளை தான் சீனா 1 லட்சம் குரங்குகளை வாங்க போகுது இலங்கையிடம் இருந்து அப்படின்னு செய்தி வெளிவருது. என்னடா இது, எண்டேஞ்சர்டு ஸ்பீஷிஸ்
சில இருக்குது அழிவின் விளிம்பில் இருக்கிற குரங்குகளை ஒன்று ரெண்டுலாம் கிடையாது, நூறு இரநூறுலாம் கிடையாது, 100,000 குரங்குகளை சீனா வாங்குதா அப்படின்னு ஆச்சரியகரமாக உலகமே இதை பெரும் பரபரப்புடன் பேச ஆரம்பித்த போது தான் இலங்கையில் பலவிதமான செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சது. இலங்கையுடைய அமைச்சர்களே இதை நியாயப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி குரங்குகளுடைய எண்ணிக்கை இலங்கையில ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, அது விவசாய பொருட்களை அழிச்சிருது, குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் மில்லியன் கணக்கான தேங்காய்களை இந்த குரங்குகளும் அங்க இருக்கிற ஜயண்ட் ஸ்குவிரலும் சேர்ந்து அழிச்சிருது. இதனால வருடத்துக்கு கிட்டத்தட்ட 20 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு இலங்கைக்கு நஷ்டமாகுது அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் காமிச்சு, சில வருடங்களுக்கு முன்பு இந்த குரங்கை வந்து ப்ரொடெக்டட் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிற லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க இலங்கையில். அதனால விவசாயிகள் இந்த குரங்குகளை கொல்ல முடியும் இலங்கையில் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கொள்ள வேணும். விவசாயத்துக்கு இது தொல்லை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி இப்பொழுது 100,000 குரங்குகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதை இலங்கை அமைச்சர்கள் நியாயப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது சரி, சீனாவுக்கு எதுக்கு 100,000 குரங்கு, அந்த கேள்வி உங்க மனசுக்கு வருதா இல்லையா? அந்த கேள்விக்கான பதிலை சீனாவே சொல்லுச்சு. சீனாவுடைய அரசு சார்புள்ள பத்திரிகைகள் வெளியிட்ட செய்தியில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சீனாவுடைய ஜூ எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மிருகக்காட்சி சாலைகள்ல குரங்குகளோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு, அதனால அங்கே கொண்டுட்டு போய் நாங்கள் காட்சிப்படுத்துறதுக்காக 100,000 குரங்குகளை நாங்கள் வாங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, சீனாவில் அப்போ எத்தனை மிருகக்காட்சி சாலைகள் இருக்குது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ஏன்னா 100,000 குரங்கை நீ வாங்கிட்டு போய் மிருகக்காட்சி சாலையில் வைக்கிறீன்னா நாடு பூரா இருக்கிற எல்லா மிருகக்காட்சி சாலையிலையும் வைக்க போறேன்னு சொல்லுது சீனா அரசு. அப்போ எத்தனை மிருகக்காட்சி சாலை தான் உங்க நாட்டில் இருக்குதுன்னு கேட்டா சீனால வெறும் 18 மிருகக்காட்சி சாலைகள் தான் இருக்குது அந்த நாட்டில். அந்த 18 மிருகக்காட்சி சாலைகளில் அப்போ குரங்கே இல்லையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏற்கனவே 5,000 குரங்குகள் அந்த மிருகக்காட்சி சாலைகளில் இருக்குது, அந்த குரங்குகளுக்கே அங்கே இடம் இல்லை அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்பு கூட ஒரு செய்தி ஒன்று வெளியாச்சு. சரி, 5,000 குரங்கு ஏற்கனவே மிருகக்காட்சி சாலைகள்லாம் இருக்குது, நீங்கள் மிருகக்காட்சி சாலை போயிருப்பீங்க, எத்தனை குரங்கு வச்சுக்குவாங்க ஒரு மிருகக்காட்சி சாலையில் சொல்லுங்க, 100,000 குரங்கு இவன் வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறாங்க சீனாக்காரங்க அப்படிங்கிற கேள்வி எழுதலையா? அதற்கு இலங்கையைச் சேர்ந்த ஒரு வல்லுநரே பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னாக்க, சீனா வந்து இலங்கையிடமிருந்து இந்த குரங்குகளை வாங்குது இல்லையா, அது வந்து சும்மாலாம் கிடையாது. சீனாவுடைய இந்த டெஸ்டிங் லேபுகள்லாம், இந்த மருந்து தயாரிக்கிற நிறுவனங்களுடைய டெஸ்டிங் லேபில் குரங்குகளே கிடையாது, அங்கே இருக்கிற குரங்குகள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதற்காகத்தான் இந்த மாதிரி கொண்டுட்டு போய் மிருகங்களை வைத்து பரிசோதனை செய்வதற்காகத்தான் இந்த குரங்குகளை இறக்குமதி செய்ய போகுது சீனா அப்படின்னு சொல்லி இலங்கை வல்லுநர் ஒருத்தர் அறிக்கை வெளியிடவே இது பயங்கரமாக பத்திக்கிச்சு உலகம் பூராவும். உடனே சீனா பேச்சையே மாத்திருச்சு, அப்படிக்கா டேப்பை திருப்பி போட்டு, இல்லையே அப்படி ஒரு விஷயமே கிடையாதே, நாங்கள் அப்படி ஒரு விஷயத்தையே நினைக்கவே இல்லையே அப்படின்னு சீனா வழக்கம் போல புரளி பேச ஆரம்பிச்சது. அதே சமயத்தில் இலங்கை அரசு அதிகாரிகள், நாங்கள் வந்து ஏற்றுமதி செய்கிறோம் குரங்க, இலங்கையில் வந்து நிறையா இருக்குது, அளவுக்கு அதிகமாக இருக்குது, அதனால் ஏற்றுமதி செய்கிறோம், அது என்ன பர்பஸுக்கு வாங்குறாங்க எதுக்கு வாங்குறாங்கிறது எங்களுக்கு தெரியாது சாமி அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, அடுத்த கேள்வி இலங்கை மக்களிடையே என்ன எழுந்தது அப்படின்னா, சரி சீனாக்காரனே வாங்கலைன்னு சொல்கிறான், நீங்கள் ஏற்றுமதி செய்கிறேன்னு சொல்கிறீங்க, உலகமே இன்றைக்கு இதை எதிர்க்குது, ஒரு என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸ் குரங்க நீங்கள் 100,000 எண்ணிக்கையில் பிடிச்சி சீனாவுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா உலகமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது எதற்காக நீங்கள் இந்த விஷயத்தை செய்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை இலங்கை மக்கள் எழுப்புறாங்க. இதற்கு ஒரே ஒரு பதில் தான் நண்பர்களே, அது என்னன்னா, கடன் கொடுத்தவன் ஆடுறாராமா ஆடுறாராமா ஆடுறாராமான்னு ஆட்டுவிக்கிறது வரைக்கும் இங்கே கடன் வாங்கினவன் ஆடத்தான் வேணும் அப்படிங்கிறது தான்
உலக நியதி அதைத்தான் இலங்கையும் செய்யுது அப்படின்னு இலங்கையுடைய பொருளாதார வல்லுநர்களை போட்டு உடைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து 100,000 குரங்குகளை எங்களுக்கு ஏற்றுமதி செய்தே ஆகணும், வேற வழி கிடையாது, மரியாதையா நீ செஞ்சிரு அப்படின்னு சீனா இலங்கையை மிரட்டி இருக்குதே அப்படிங்கிற செய்தி வெளிவந்துதான் பெரும் ஆச்சரியத்தை ஏற்பட்டிருக்குது. கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு இலங்கையுடைய நிலைமையே அன்றைய இலங்கை வேந்தனுடைய நிலைமையாகத்தான் இருக்குது அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது நண்பர்களே. எப்படியோ ஸ்ரீலங்கா ஹஸ் ஹிட் அ நியூ லோ அப்படிங்கிறதா உண்மை. ஆனால் இன்னொரு விஷயம் உறுதி, இதைவிடவும் கேவலமாக கூட மேலும் இலங்கை இறங்கக்கூடும், கண்டிப்பா இறங்கும் அப்படிங்கறதான் நமக்கு தெரிஞ்ச உண்மை. பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கை எந்த லெவலுக்கு தான் இறங்குது அப்படின்ட்டு. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ், பை பை.